Hi friends, in this video, mutton masala is going to be அதுக்கு 1/2 கிலோ மட்டன்ல 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் கொஞ்சம் salt கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கேன் இப்போ கிரேவி செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தலாம் 1 ஸ்பூன் கரம் மசாலா கொஞ்சமா கொத்தமல்லி 1 ஸ்பூன் மிளகு 1 ஸ்பூன் சீரகம் 1 ஸ்பூன் சோம்பு 1 ஸ்பூன் धनिया 5 காஞ்ச மிளகாய் பாதி lemon 2 வெங்காயம் 1 தக்காளி கொஞ்சமா கருவேப்பிலை கொஞ்சம் இஞ்சி 8 பல் பூண்டு காஞ்ச மிளகாய் மிளகு சீரகம் சோம்பு धनिया இதெல்லாம் ஒண்ணா போட்டு அரைச்சுக்கலாம் அரைக்கிறதுக்கு முன்னாடி கட் பண்ணி வச்சிருக்கேன் லெமனியும் இதோட ஆட் பண்ணிக்கலாம் நமக்கு தேவையான மசாலா ரெடி ஆயிடுச்சு இப்போ வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை இஞ்சி பூண்டு இதெல்லாம் ஒண்ணா போட்டு அரைச்சுக்கலாம் தண்ணி ஆட் பண்ணி அரைக்கணும் அவசியம் இல்லை தக்காளி ஆட் பண்ணி இருக்கதனாலே இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி வந்துரும் கிரேவிக்கு தேவையான மசாலா எல்லாம் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம குக்க பண்ணிடலாம் எண்ணெய் சூடு ஆயிடுச்சு கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொரிஞ்சதும் நம்ம அரைச்சு வச்சிருக்க மிளகு சீரகம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்ப நல்லா வதங்கிடுச்சு. வெங்காய தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கிடுச்சுனா இந்த மாதிரி எண்ணெய் எல்லாம் மேலே பிரிஞ்சு வரும். பாருங்க நல்லா வதங்கி பிரவுன் கலர்ல வந்துடுச்சு. இப்ப நம்ம கறி ஆட் பண்ணிக்கலாம். மசாலா எல்லாம் நல்ல கறியோட blend ஆகற அளவுக்கு கலரி விட்டுக்கலாம் ஆல்ரெடி இது வேக வச்ச கறியனால ரொம்ப நேரம் இது வேக தேவையில்லை ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சா போதும் இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு மசாலா எல்லாம் கறியோட நல்லா சேர்ந்திருக்கு இதல ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிருக்கேன் உங்களுக்கு மசாலா அதிகமா வேணும்னா 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க கரம் மசாலா எல்லா இடத்துலயே ஸ்ப்ரெட் ஆகற அளவுக்கு கலரி விட்டுக்கோங்க இப்போ மட்டன் வேக வச்ச தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இந்த தண்ணி ஆட் பண்றதுனால கிரேவி நல்லா டேஸ்டாவும் வாசனையாவும் இருக்கும் ஆல்ரெடி மட்டன்ல நான் உப்பு போட்டு தான் வேக வச்சேன் அதனால இப்போ நான் salt கொஞ்சமா ஆட் பண்ணிக்கிறேன் தண்ணியெல்லாம் வத்தி கிரேவி திக்கா வரணும் சோ மூடி போட்டு 10 to 15 minutes medium flameல வெச்சிரலாம் இப்போ பாருங்க மட்டன் மசாலா தண்ணியெல்லாம் வத்தி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாக்கும்போது சாப்பிடணும் போல இருக்கு இல்லையா உடனே ட்ரை பண்ணி பாருங்க And அதுக்கு முன்னாடி சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Thank you